அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பை ஃபசா. எல்லோரும் நலமைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லோரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வீடியோஸை வந்துட்டு சேர்த்து எடிட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர்தூள், அதோட ஸ்பெஷலாக நாங்கள் இப்போ செய்கிற சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பீஃப் மசாலா, 10 வகையான தானியங்கள் வச்சு வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சத்து மாவு உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலும். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன். வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. அன்றைக்கு வந்துட்டு நைட்டுக்கு ஹஸ்பண்ட் திடீரென்று சொன்னாங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு லீவு கிடச்ச ஸ்கூல் புள்ள மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நைட்லேருந்தே இனி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் தான் கொஞ்சம் இந்த பேக் பேக்கை ரெடி பண்ணிட்டிருக்கிறேன். ஏண்டா மழை இல்லையா, பைக்கில் போகலை புள்ளைகள் நலையப்படா அப்படின்றதுக்காக ஸ்பெஷலாக இந்த ரெயின் கோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எதனாலும் இந்த பேக் பேக் வந்துட்டு ரெடி பண்ணக்கல எனக்கு எந்த டெடா நினைவு வரும். ஏண்டா எப்போவும் நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போகல பைக்கில் ட்ராவலிங் பேக் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகல டெடா சொல்லுவாங்க. இப்படி எடுத்துகிட்டு வரப்படா புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. புள்ள கஷ்டம் என்ன சுற்றி இந்த பின்னால் போடுற பேக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் பைக்கில் போகல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க சின்னத்துலேருந்தே நான் வந்துட்டு என் எல்லா ட்ராவலிங்க்கும் இப்படி பேக் பேக் யூஸ் பண்ணுவேன் பைக்கில் போகல. அப்போ இப்போ எனக்கு அது ரெடி பண்ண கலையும் எனக்கு டெடா நினைவு வரும். இப்போ வந்துட்டு அவங்க இல்லா போய்த்து 2 வருஷமும் ஆகிட்டு நாள் போகிறத இனி செல்லவா வேணும் இல்லையா. இந்த ரோட் வந்துட்டு தமிழ்ல ரோட், இந்த போகிற சைடு இருக்குது இல்லையா வீட்டுக்கு போகிற சைடு, அது எப்போவுமே அவ்வளோ சந்தோஷமாக்கும். சந்தோஷமாக எல்லாத்தையும் பார்த்து அந்த மாதிரி போவேன். வரக்கலை வந்துட்டு அந்த வார சைடு அந்த திசை பார்க்கக்கெல்லாம் அவ்வளோ ஒரு கவலையாய்க்கும், ஐயோ போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறதுலையே கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னேன், பிறந்து வளர்ந்த சொந்த வீட்டுக்கே ஒரு விருந்தாளி மாதிரி பேத்துட்டு வரோம் இல்லையா, அந்த கஷ்டம் வந்துட்டு தாங்கவே இல்லாமல்க்கும் நினச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன். பெண்களால் வந்துட்டு நிறைய கஷ்டங்கள், ஆண்களால் தாங்க இயலாத கஷ்டங்கள் கூட தாங்கேலும் அப்படின்றதுக்காக வேண்டியே நிறைய கஷ்டங்கள் இறைவன் வந்துட்டு எங்களோட பக்கமாக அப்படியே வச்சிக்கிறான் போலன்னு நான் நினைப்பேன். அப்போ அம்மாவும் தங்கச்சியும் வந்துட்டு இருக்கிறாங்க வீட்டில். தங்கச்சிக்கு யூனிவர்சிட்டி லீவ் அப்படின்றதால அவவும் வீட்டிலையும் இருந்தா வச்சுட்டு எனக்கு வந்துட்டு அவளை சந்தித்தது சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே வீட்டுக்கு போய்த்துட்டு ஒரு சுற்று அப்படியே முன் தோடம் பின்னுக்கு வயல் அதெல்லாம் பார்த்துட்டு வராட்டி எனக்கு வந்துட்டு அந்த பயணமே ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நினைவுகள் வந்துட்டு நிறைஞ்சிக்குது. எங்களோட வீட்டு தோட்டத்தை சுற்றியும் நாட்டிக்கிற இந்த பூ மரங்கள் மரங்கள் எல்லாத்துலேயும் வந்துட்டு வாப்பட நினைவுகள் வந்துட்டு நிறைய இருக்கும். அப்போ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அம்மா வந்துட்டு ஷோர்டிட்ஸ் வாங்கி வச்சு இருந்தாங்க, கறி ரொட்டி. எங்களோட ஒரு கறி ரொட்டியெல்லாம் வந்துட்டு நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அப்போ அதை சாப்பிட்டு உம்மோட கையால் ஒரு டீ குடித்தோம் அப்படின்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும் இல்லையா. என்ன தான் நாங்கள் டேஸ்ட்டாக சமைச்சாலும் எந்த ஹோட்டலில் போய்த்து சாப்பிட்டாலும் உம்மோட கையால் குடிக்கிற பச்சை தண்ணிக்கு வந்துட்டு ஈடாகவே ஆகாது இல்லையா. இந்த வயல் வந்துட்டு இப்போ அறுவடையெல்லாம் முடிஞ்சு பிடிக்குது. அடுத்தது தங்கச்சோட அப்படியே தோட்டத்தில் சுற்றி கொஞ்சம் பலாயெல்லாம் கேட்டுட்டு, பலாய் அப்படின்னு சொன்னால் மத்தாக்கள் இல்லை, ஊரில் என்ன நடக்குது என்ன நடந்துச்சு நிறைய மையத்து விஷயங்கள் எல்லாம் உம்மா செல்லுவாங்க. அப்போ அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் டீப்பாக கேட்டுக்குவேன். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க எப்படி அப்படின்றலாம் ஏன்டா ஃபோனில் நிறைய விஷயம் கதைக்கலைன்னா வச்சுட்டு நேரில் போயிட்டு தங்கச்சோட சேர்ந்து அதெல்லாம் கதைச்சிட்டு எப்படி ஒன்று ஸ்டடீஸ் போகுது அதெல்லாம் கதைச்சிட்டு கேட்கலே அப்படியே லுகருக்கு பாங்கு கேட்டு. அப்போ தொழுததும் உம்மா வந்துட்டு சாப்பாடு செஞ்சிருந்தாங்க. நான் வந்துட்டு செல்லி இந்த கறிகள் தான் உம்மா ஆக்கியிருந்தாங்க, சிக்கன் கறி, அதுக்கப்புறம் கோவா சுண்டல் ஒன்று செய்யினேன். அதோட உம்மோட ஸ்பெஷல் கத்திரிக்காய் கறி பொறிச்சு செய்வாங்க, நான் இந்த ரெசிபி ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட தேங்காய் சோறு சமைச்சு வைக்க சொல்லியிருந்தேன், அப்புறம் உம்மா சமைச்சு வச்சுருந்தாங்க. அன்னைக்கு வந்துட்டு சாப்பாடு வேற லெவல் டேஸ்டாக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டேன்.
அப்படி சாப்பிட்டுலாம் முடியக்கலே டைம் பேத்துருமென்ன. அது அப்புறம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு முடைந்து கொஞ்சம் கதச்சிந்துட்டு அசருக்கு வந்துட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரக்கலை வந்துட்டு நான் ஹஸ்பண்ட்டை எங்களோட ஓலெவல் டைம் நாங்கள் கிளாஸ் விட்டு வர அந்த குளத்து ரோடை காட்டி கொடுத்து நாங்கள போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா அப்போ தான் பழைய மெமரிஸை கொஞ்சம் மீட்டு பார்க்க எழுமண்டு. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், நாங்கள் வீட்டிலேருந்து கலைவலை டவுனுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் கிளாஸ் போகணும், அங்கேருந்து திருப்ப வீட்டுக்கு வரணும். ரெண்டு டைமும் நடதான், நாங்கள் எந்த வாகனங்கள் அந்த டைமில் த்ரீ வீல் அந்த மாதிரி ஃபேமஸும் இல்லை, நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்குறதும் இல்லை. அப்படியே ஃபன்னாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கதைச்சிட்டு அப்படி ஓகே அப்படி போவோம், அதெல்லாம் நினைவு வந்துச்சு. இப்புள்ள புள்ளைகள் எங்கே நடப்பாங்க இல்லையா, இங்கேருந்து அங்கே போகிறேன்னு சொன்னாலும் என்ன சரி த்ரீ வீல் அந்த மாதிரி கேட்பாங்க, இல்லாட்டி நடக்கிறது என்னவோ பெரிய கொடுமை மாதிரி நினைப்பாங்க. அப்போ அதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அப்படியே இப்பாகமோ டவுனுக்கு என்டர் ஆகலை, ஒரு மண்முட்டி சட்டி கடை. இவ்வளோ நாளும் எப்படி என்னை கண்ணில் படாமிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அவசரமாக நிற்பாட்டுங்கன்னு சொல்லக்கெல்லாம் ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் பைட் ஆகிட்டாங்க. ஏண்டா அவங்களுக்கு வந்துட்டு பைட் ஆகிருங்க, ஏண்டா எங்கே மண் சட்டி முட்டி கடை கண்டாலும் நான் நிப்பாட்ட சொல்லிடுவேனா, நிப்பாட்டிட்டு வந்துட்டு அவசரமாக வாங்கவும் மாட்டேன், பார்த்துட்டே இப்பேன். அப்போ அதெல்லாம் வந்துட்டு என்ன இது பார்த்துட்டே இருக்க நம்ம அவசரமாக வாங்குங்க அந்த மாதிரி சொல்லி சொல்லி இப்பாங்க. அப்போ அண்டைக்கும் வந்துட்டு இல்லை புறவு வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க, நான் சனி இல்லை வாங்கிட்டே போய்த்துருவோம், எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளவர் பொட்ஸ் வாங்கிக்குது பார்த்துட்டு போய்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அரை மணித்தியாலம் கொஞ்சம் தெரியாதா வாங்க போனது இல்லாமல் மற்றதெல்லாம் பார்க்குறதுக்கே சரியாயிட்டு. அப்போ நான் நினச்சேன் ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு ஏசுறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னவோ தெரியா இந்த மண் சட்டி முட்டி சாமன் எல்லாம் பார்க்கக்கெல்லாம் எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் அப்படியே பார்த்துட்டே இப்பேன், எல்லாத்தையும் போயிட்டு போயிட்டு பார்ப்பேன். அது வந்துட்டு ஒரு சந்தோஷம் எனக்கு. ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் கடுப்பாயிரும், ஏண்டா நிறைய டைம் அப்படி செலவழிப்பேன் அப்படின்றதுக்காக வேண்டி. விலைகள் பார்த்தாண்டா கொஞ்சம் கூடுதலாக தான் நீந்துச்சு, பரவாயில்ல அது அவ்வளோ பே பண்ணுறது தகுதியானது தான் அப்படின்னு எனக்கு நினச்சிச்சு. அதோடைய மகளுக்கு வந்துட்டு ஒரு லெகின் அந்த மாதிரி வாங்கியிருந்துச்சு, அப்போ அதெல்லாம் வாங்கிட்டு மகளுக்கும் ஸ்லிப்பர்ஸ் வாங்கியிருந்துச்சு, அப்போ அதெல்லாம் வாங்கிட்டே போய்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டே போயிட்டோம். நான் எப்போ இந்த ஷூ கடைக்கு போனாலும் இந்த ஹீல் வச்சிக்கும் இல்லையா செருப்பு, அதை வந்துட்டு நல்லா பார்ப்பேன். ஏண்டா எனக்கு போடையெல்லாம் நான் ஒசரமாயிப்பேன், அப்போ அதுவும் போட்டேன் அப்படின்னு சொன்னால் தென்னை மரம் மறிப்பேன் அப்படின்றதுக்காக வேண்டி நான் வந்துட்டு போட்டே இல்லை. அது எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே நான் ஹீல் வச்ச இந்த ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி நான் வந்துட்டு போடவே மாட்டேன். ஆனால் ஷூ கடைக்கு எப்போ போனாலும் அதை வந்துட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுவேன். வீட்டுக்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு நான் வீடியோ ஷூட் பண்ணலை. அடுத்த நாள் வந்துட்டு எனக்கு இந்த பேக்கேஜிங்க்கு சில மெட்டீரியல்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்துச்சு, அப்போ குறுநகலை பேத்திருந்தேன், அதை தான் ஷூட் பண்ணியிருந்தேன். அப்போ இந்த போகிற வழியில் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு தம்ப்ரோ ஃபேக்ட்ரி வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் கட்டிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அதை அழகாக பூவெல்லாம் நாட்டி பச்சை பசேலுண்டு அப்படி செஞ்சிருந்தாங்க. அப்புறம் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு, நிறைய எங்களோட சிங்களீஸ் பார்த்தாண்டா அந்த நேச்சரோட கனெக்ட் ஆகிப்பாங்க இல்லையா, அவங்களோட அந்த குணம் வந்துட்டு எனக்கு மிச்சம் விருப்பம். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு வீடியோ ஷூட் பண்ணினேன். இப்போ நாங்கள் பேத்திக்கிற இந்த பேக்கேஜிங் கடை வந்துட்டு பொலி பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லி குருநாகலில் ஒரு ஃபேமஸான ஃபேக்ட்ரி இது, அவங்களோட இது ஒரு ஷாப் ஒன்று தான். இதில் வந்துட்டு பிரிண்டட் இல்லாமல் உங்களுக்கு நார்மல் பேக்கேஜிங் அந்த மாதிரியெல்லாம் எடுக்கலும், அப்போ என்ன மாதிரி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த கிளிப்பை சேர்த்திருந்தேன். இது ப்ரொமோஷன் அப்படி எதுவுமே இல்லை. இந்த இடம் இதோட அட்ரஸ் எல்லாம் வந்துட்டு நான் வீடியோவில் காட்டிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஹோல்சேல் ப்ரைஸுக்கே இவங்கள்ட்ட இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், இப்போ நீங்கள் ஸ்பைசஸ் பிஸ்னஸ் இது என்ன பிஸ்னஸ் செய்கிறன்றாலும் இந்த பொலித்தீன் பேக்கேஜிங் அதுகளுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி இந்த கடையில் பார்க்கலும் இன்ஷால்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக வார வழியில் ஃப்ளவர் பொட்ஸ் கொஞ்சம் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த க்ளே பொட்ஸ் அந்த மாதிரி, அப்போ அதுக்கு நாட்டுறதுக்கு இண்டோர் பிளான்ட்ஸ் கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வார வழியில் ஒரு நர்சரி இருந்துச்சு, அப்போ அதுக்கு தான் போய்த்து பார்த்துட்டிருக்கிறேன். மழை அப்படின்றதால அவ்வளோவா நிறைய எடுத்துகிட்டு வரல, இவ்வளோ தான் நீந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அப்போ இதில் பார்த்து ஒரு ரெண்டு பிளான்ட்ஸ் மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன், ஏண்டா எனக்கு அவ்வளோவா மனசுக்கு பிடிக்கலை, ஏன்னா மழை அப்படின்றதால ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாங்க. அதோட இந்த கேக்டஸ் எல்லாம் பார்த்தேன்டா அவ்வளோ ஒரு க்யூட் ஆகும் இல்லையா, ஆனால் அதில் முள்ளிக்கிறதால எனக்கு வந்துட்டு அவ்வளோவா அதை வீட்டுக்கு வைக்கிறதுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை எனக்கு, அதை சும்மா ஆனால் பார்த்து ரசிப்பேன் நான் கேக்டஸ் அழகாய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை தான் பார்த்து டீக்கிறோம் நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து.
என்ன ஷாப் பண்ண போனாலும் நான் வந்துட்டு கொஞ்சம் கூடுதலான டைம் பார்க்குறதுக்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது சுட்டியே ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாயிரும். அப்போ இதுலேயும் தான் பார்த்து எடுங்க, இது எடுப்பமா இது எடுப்பமா அது எடுப்பமான்னு சொல்லி கொஞ்சம் அவசரப்படுவாங்க. உண்மையிலே சொல்ல போனால் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஹைப்பர் ஆக்டிவ்னு நினச்சிக்கோங்களே. எங்கே சரி வீட்டுக்கு போனால் முன்வாசலால் போயிட்டு அப்படியே பின்வாசலால் அவருக்கு பேய்த்திரணும், அந்தளவு அவசரமாயிக்கணும். நான் வந்துட்டு கொஞ்சம் அவருக்கு ஆப்போசிட்டாக ஸ்லோ மோஷன் அப்படின்னு நினச்சிக்கோங்களே. அந்த டைமுக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கோவம் வந்துடும், எங்கே சரி போயிட்டு நிறைய டைம் பார்த்துட்டு இருந்தால் வாங்காமல் அந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கோவம் பேய்த்திடும். அதை தான் நான் உங்களுக்கு வந்துட்டு நான் தம்ப்நெயிலில் செல்லிப்பேன். இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்த நாள் காலை என்ற 5 AM ருட்டீன் தான். அன்றைக்கு வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் ரொட்டி ஆட்ட மாவால் செய்வோம் அப்படின்ட்டு செஞ்சுட்டிருக்கிறேன். தேங்காய் ரொட்டி அதுக்கப்புறம் ஒரு கிழங்கு கறி வதக்கி எடுப்போம் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து முந்தியெல்லாம் இந்த மைதாமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்ரீலங்காவில் கோதுமம்மா அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் ஆட்டாவும் கலந்து யூஸ் பண்ணினேன். ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு மைதா நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வாங்கவே மாட்டோம், ஆட்டாமா மட்டும்தான். அதுவும் ஆட்டா வந்துட்டு கட்டாயம் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு கமெண்ட் எனக்கு வந்துச்சு, எனக்கு பார்க்கல சிறப்பாக இருந்துச்சு, நீங்கள் கேக்கே ஆட்டா மாவால் தானே செஞ்சு சாப்பிட்றீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஜோக்குக்கு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு அப்படி சிரிப்பு வந்துச்சு. உண்மையிலே தான் கட்டாயம் எனக்கு மைதா யூஸ் பண்ணணும் அப்படின்ற இடத்துல நான் வந்துட்டு ஆட்டா யூஸ் பண்ணுவேன். அது இல்லாமல் எங்கடா நாட்டு பொருட்கள், எங்கடா இந்த நாட்டு எல்லைக்குள்ள உற்பத்தி செய்கிறது வந்துட்டு எங்களுக்கு மிக மிக சிறந்தது அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ சாப்பாடெல்லாம் கொடுத்து மகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு கிழங்கு வதக்கினது இருந்துச்சு இல்லையா, அதோட வந்துட்டு ஒரு மீன் கறி செஞ்சிருந்தேன். ஹஸ்பண்டுக்கு இந்த கொட்டு கொலாண்டா அவ்வளோ ஒரு விருப்பம், அதில் சம்பல் செய்யாட்டி கூட பரவாயில்ல, அந்த இலையை கழுவி வச்சா கூட நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் எனக்கு வேலையுமே மிச்சம் லேசி, நான் அழகாக நல்லா கழுவிட்டு அப்படியே லஞ்ச் பாக்ஸில் இப்படி போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க சாப்பிட்ருவாங்க. உப்பு கூட தொளிக்கணும் அப்படின்றலாம் அவசியம் இல்லை. என்னைட்ட நிறைய பேர் இந்த மீன் கறி ரெசிபி கேட்டிருந்தீங்க இல்லையா, இன்ஷால்லா நல்ல ஒரு மீன் கறி ரெசிபி இன்ஷால்லா கட்டாயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வாங்கிட்டு வந்த இந்த கிளே பொட்ஸுக்கு வந்துட்டு என்ன சரி ஒரு டெக்கரேஷன் செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் இது செஞ்சுட்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்து சிரிக்க வேணும். இது வந்து சரியான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்துச்சு எனக்கு இந்த பெயிண்டிங் அப்படின்றது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் பெயிண்டிங் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரான ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்லாம். ஆனால் நான் செஞ்சு பார்த்தில்ல, அப்புறம் ஆசை ஏந்திச்சு சும்மா செய்வோம் அப்படின்னு சொல்லி சின்ன புள்ளத்தனமாக இப்படி ஒரு பெயிண்டிங் பண்ணினேன் என் கிளே பொட்டுக்கு. அது சும்மா சிம்பிளாக இருந்துச்சு, அதுக்கு எனக்கு வேறு டிசைன் எதுவுமே தெரியா அப்படின்றதால இந்த மாதிரி செஞ்சுட்டிருக்கிறேன். என்னோட மகனை பாருங்கள், பக்கத்தில் இருந்துட்டு அவரும் பெரிய பெயிண்டர் ரேஞ்சுக்கு வந்துட்டு ப்ரஷ்ஷெல்லாம் எடுத்து பெயிண்ட் பண்ணிட்டிருக்கிறாரு. அதோட இப்படி பெயிண்ட் பண்ணக்கெல்லாம் எங்களுக்கே சும்மா எனக்கு இது ஆள் மனசில், நானும் ஒரு பெயிண்டர் தான், அந்த அளவுக்கு சும்மா இறங்கி வேலை செய்கிறேன் பாருங்கள். பெயிண்டிங்கெல்லாம் தெரிஞ்சாக்கள் என்னோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்த சாமானெல்லாம் தான் உங்கள்கிட்ட காட்டுவோம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த இண்டோ பிளான்ஸ் ரெண்டு தான் நான் அவட்ட வாங்கியிருந்தேன், இன்னும் வந்துட்டு ஸ்டாக் வந்த போகிறோம், வாங்கணும் இன்ஷால்லா அப்படின்னு நினச்சிட்டிருக்கிறேன். அதோட அந்த நான் பெயிண்ட் பண்ணின அந்த கிளே பொட்டோண்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு முட்டி வாங்கியிருந்தேன், இதாலேயும் ஒரு பிளான்ட் வாஸ் மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இப்படி ஒன்றும் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்துட்டு பூ நாட்டுறதுக்கு தான் இன்ஷால்லா. நான் நாட்டகலாம் கட்டாயம் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். Thank you.
இப்போ இந்த கொண்டு வந்த இண்டோ பிளான்ட்டை வந்துட்டு இதில் அப்படியே நாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு மண் போட்டுட்டிருக்கிறேன். சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இந்த மணி பிளான்ட் எல்லாம் எப்படி சிஸ்டர் நீங்கள் புகரை போடுற, எப்படி அதை வளர்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு பெருசாக அதை கே பண்ணிட்டிருக்கிறேன் அப்படின்னு இல்லை. ஆனால் கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா இந்த முட்டை உரமிக்குது இல்லையா, முட்டை கோது உரம், முட்டை எல்லாம் வந்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு அதை பவுடர் பண்ணி இப்படி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவேன். கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி செய்கிறேன். மற்றபடி ஒரு கிழமைக்கு ஒருக்க மாதிரி வெயிலில் வைப்பேன், எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வெயிலில் வைப்பேன் இண்டோ பிளான்ஸ் எல்லாத்தையும். மழை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இடக்கட மழையிலையும் வந்துட்டு மழை தண்ணி படுறதுக்கு வைப்பேன், அவ்வளோதான். வேறு பெருசாக நான் அதை கேப் பண்ணுறேன் அப்படின்னு இல்லை. பொதுவாக இண்டோ பிளான்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு தண்ணியை ஸ்ப்ரே தான் நீங்கள் பண்ணணும் ஊற்றாமல், ஏன்டா வேறெல்லாம் அழுகிறேலும் இல்லையா அதை சுற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இந்த கேம் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.